வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் இன்னைக்கு கைட்ஸோட யூனிஃபார்ம் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏபிஆர்ஓ பார்ட் த்ரீயில் கம்பல்சரின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யூனிஃபார்ம்னுடைய பார்ட்ஸை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மூணு விதமான யூனிஃபார்ம் போட்டுக்கொள்ளலாம் கைட்ஸ் அப்படின்னு ஒன்று ஓவரால் ரெண்டு சல்வார் கமிஸ் துப்பட்டா மூணு மிடி ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் இப்போ சல்வார் கமிஸ் துப்பட்டா தான் எல்லோரும் வழக்கமாக பின்பற்றாங்க அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால அதை பற்றி அதில் உள்ள பார்ட்ஸ் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதில் சல்வார் கமிஸ் துப்பட்டா பார்த்திங்கன்னா முதல்ல சல்வார் சல்வார்னால் பேண்ட்னு வச்சிங்களேன் அது டீப் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கணும் கமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கணும் துப்பட்டா சல்வார் என்ன கலரில் இருக்கோ அதே டீப் ஸ்கை ப்ளூவில் துப்பட்டா இருக்கணும் அப்புறம் கமிஸில் தான் நிறைய விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் காலர் காலர் வச்சது இருக்கணும் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் காலர் மேலே ரெண்டு பேட்ச் பாக்கெட்ஸ் இருக்கணும் ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடாது ஆஃப் ஸ்லீவ் தான் இருக்கணும் அடுத்தது ரெண்டு சைட் பாக்கெட் இருக்கணும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்புறம் இந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்கணுன்னா டைட் ஃபிட்டடாக இருக்கக்கூடாது ஷல் நாட் பி டைட் ஃபிட்டட் அந்த ஆஃப் ஸ்லீவ் எப்படி இருக்கணுன்னா எல்போவிலேருந்து கையினுடைய எல்போவிலேருந்து எயிட் சென்டிமீட்டருக்கும் மேலே இருக்கணும் அது வரைக்கும் இருக்கணும் ஃபுல்லாகவும் தொங்கக்கூடாது ரொம்ப அதிகமான தொலைவும் இருக்கக்கூடாது மேலே எட்டு சென்டிமீட்டர் மேல் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் அந்த ஸ்லீவ் எப்படி இருக்கணும் அப் பண்ணி ஸ்டிச் டவுன் கஃப்ஸ் ஃபோர் சென்டிமீட்டர் அளவுக்கு அதை மடித்து தச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டர் ஃப்ளாப்ஸ் எப்பலைட்ஸ் சொல்லக்கூடிய ரெண்டு ஷோல்டர் ஃப்ளாப்ஸு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கணும் அடுத்து முக்கியமான பார்ட் என்னென்னா பெல்ட் ப்ரவுன் கலரில் இருக்கணும் நைலக்ஸ் மெட்டீரியலில் இருக்கணும் அஃபிஷியல் பிராஸ் பக்கிள்ஸ் அதில் இருக்கணும் பாரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் எழுதி இருக்கும் அதில் இது நேஷ்னல் அசோசியேஷனால் சப்ளை பண்ணப்படப்பட்ட பெல்ட்டாக இருக்க வேண்டும் அடுத்தது முக்கியமான பார்ட் என்னென்னா ஸ்கார்ஃப் ஸ்கார்ஃப் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா குரூப் கலர் உங்கள் குரூப்புக்குன்னு உங்கள் கம்பெனிக்குன்னு என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் ஸ்கார்ஃபு போட்டுக்கணும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும் அந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் வந்து எழுபது சென்டிமீட்டர்லேருந்து எண்பது சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்கார்ஃபு உங்கள் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் அப்ரூவ் பண்ணதாக இருக்கணும் அதாவது இந்த கலர் நீங்கள் ஸ்கார்ஃப் போட்டிருக்கீங்கன்னு உங்கள் டிஸ்ட்ரிக்கு சொல்லணும் அவங்க அப்ரூவ் பண்ணணும் இந்த ஸ்கார்ஃபை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா ரவுண்ட் த நெக் ஓவர் த காலர் அப்படின்னு சொல்லுவார் கழுத்தை சுற்றி போட்டுக்கணும் காலருக்கு மேலே போட்டுக்கணும் வாகில் என்ன போட்டுக்கணும் குரூப் வாகுல் போட்டுக்கணும் உங்கள் குரூப்புக்குன்னு உங்கள் கம்பெனிக்குன்னு என்ன வாக்குள் இருக்கோ அதுதான் போட்டுருவோம் உங்கள் கைட் கேப்டன் அதுதான் போட்டுப்பாங்க கைட்ஸு நீங்கள் அதுதான் போட்டுக்கணும் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் அண்ட் சாக்ஸ் ஃபுட்வேர் என்னன்னா பிளாக் கலர் லெதராக இருக்கலாம் கேன்வாஸாக இருக்கலாம் க்ளோஸ்டு ஷூஸாக இருக்கணும் ஸ்ட்ரைப் வித் பக்கிள்ஸ் இருக்கணும் அதில் இந்த படத்தில் காட்டிருக்கிற மாதிரி இருக்கணும் பார்த்துங்க சாக்ஸ் வந்து ஒயிட் கலர் சாக்ஸ் தான் போடணும் அடுத்தது ஹேர் ரிப்பன் தலை முடி நீளமாக இருந்ததுன்னா அதை ஜடை மாதிரி போட்டு ரெட்டை சடை போட்டு பின்னிருக்கணும் பிளாக் கலர் பிளைன் ரிப்பன் தான் கட்டியிருக்கணும் சடை போட முடியாத அளவுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணிக்கணும் பிளாக் ஹேர் பேண்டு பயன்படுத்திக்கலாம் பிளைன் பிளாக் ஹேர் பேண்டு பயன்படுத்திக்கலாம் ஷார்ட் ஹேராக இருக்கிறவங்க அடுத்தது மெம்பர்ஷிப் பேட்ச் மெம்பர்ஷிப் பேஜ் லெஃப்ட் ஸ்லீவில் சென்டரில் தைச்சிருக்கணும் அடுத்தது வேர்ல்டு கைட் பேட்ச் வேர்ல்டு கைட் பேஜு ரைட் ஸ்லீவ்ல சென்டரில் தைச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஷோல்டர் பேட்ச் ரெண்டு பக்கமும் பிலோ இமீடிய சீம் அப்படி இருக்கணும் ஆறு சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் உடையதாக இருக்கணும் ஒன்றரை சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் லெட்டர்ஸ் வந்து ரெட் லெட்டர்ஸ் இருக்கணும் என்ன லெட்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா உங்கள் குரூப்போட பேர் இருக்கலாம் உங்கள் கம்பெனியோட பேர் இருக்கலாம் அல்லது உங்கள் டிஸ்டிக் மாவட்டத்தோட பேர் இருக்கலாம் அல்லது தமிழ்நாடுன்னு போட்டு ஸ்டேட் பேர் இருக்கலாம் எந்த ஈவெண்ட்டுக்கு போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஜஸ்ட் பிலோ த சீம் வித் எ லிட்டில் கர் அந்த கையுடைய மேல் தையல் இருக்குல்ல அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இருக்கணும் கொஞ்சம் வளைவாக இருக்கணும் இதுதான் ஷோல்டர் பேஜ் போத் சைட்ஸ் தைச்சிக்கணும் அடுத்தது பெட்ரோல் எம்ப்ளம் பெட்ரோல் எம்ப்ளம் எப்படி இருக்கும் எம்ப்ராய்டாக இருக்கும் பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கும் அதில் க்ரீன் பார்டர் இருக்கும் நடுவில் அந்த பெட்ரோலுடைய ஃபிகர் இமேஜ் இருக்கும் இப்போ லோட்டஸ்னால் லோட்டஸ் ரோஸ்னால் ரோஸ் அந்த படம் இருக்கும் அந்த பேஜ் எப்படி இருக்கணும் பெட்ரோல் எம்பளம் எப்படி இருக்கணும் ஃபோர் சென்டிமீட்டர் டயாமீட்டர் விட்ட வந்து நாலு சென்டிமீட்டர் அளவு இருக்கணும் இந்த பெட்ரோல் எம்பளத்தை எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த சேஷ் சல்வார் கமிஸ் துப்பட்டெல்லாம் போட்டுட்டு மேலே ஷேஷ்னு ஒன்று போட்டுக்கணும் அதை பற்றி பின்னாடி வருது அந்த சேஷில் டாப்பில் இருக்கணும் மேலே இருக்கணும் அதுக்கு கீழேலாம் பேட்ஜஸ் ப்ரொஃபஷன்ஸ் பேஜ் தப்பிங்க அதனால் டாப்பில் இந்த பெட்ரோல் எம்பளம் இருக்கணும் அதுக்கப்புறம் நேம் ஸ்ட்ரைப் த பாரஸ் கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு போட்டக்கூடிய நேம் ஸ்ட்ரைப்பு நேஷ்னல் ஃப்ளாக்லாம் அதில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் அது நேஷ்னல் அசோசியேஷன் சப்ளை பண்ணதாக இருக்கணும் வேறு மார்டியெல்லாம் தைச்சிக்கூடாது எங்கே இதை தைச்சுக்கணும் ஓன் அபவ் ரைட் பாக்கெட் ஆஃப் த ப்ளவுஸ் ஆர் கமிஸ் கமிஸில் ரைட் பாக்கெட்டுக்கு மேலே தைச்சுக்கணும் அல்லது துப்பட்டா போட்டித்திங்கன்னா அந்த ரைட் பாக்கெட்டில் தைச்சிருந்திங்கன்னா எங்கே தெரியுமோ அதே இடத்துல துப்பட்டாவில் தச்சுக்கணும் இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் இருக்கும் அடுத்தது கார்டிகன் கார்டியனுங்கிறது ஒன்றும் இல்லை குளிர் நாளில் வெதர் ரொம்ப கூலாக இருந்ததுன்னா அப்போ போட்டுக்கிற ஸ்வெட்டர் தான் வேறு ஒன்றும் கிடையாது அது எப்படி இருக்கணும் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கணும் பிளாக் கலரில் இருக்கணும் எந்த டிசைனும் அதில் இருக்கக்கூடாது கை இருக்கக்கூடாது சீசன் தான் அக்கார்டிங் டு சீசன் ரொம்ப சில் வெதராக இருந்தால் தான் போட்டுக்கணும் மற்றபடி போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா சாஷ் சேஷுங்கிறது இது பார்த்தீங்கன்னா இது டீப் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கணும் இதனுடைய இந்த பட்டியோடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா பத்து சென்டிமீட்டர் இருக்கணும் ஓன் அந்த லெஃப்ட் ஷோல்டர் லெஃப்ட்டு ஷோல்டரில் போட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது லெஃப்ட் ஷோல்டரில் போட்டுக்கணும் அக்ராஸ் த செஸ்ட் செஸ்ட்டுக்கு குறுக்கால வரணும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா லோயர் அண்ட் அப் டு த ஹிப் ஆன் த ரைட் சைட் ரெண்டையும் ஜாயின் பண்ண பிறகு அது எப்படி இருக்கும் ரைட் சைடில் வந்து நிற்கும் அது வந்து ஹிப் வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் இருக்கணும் அது ஹிப் வரைக்கும் மேலேயும் இருந்துடக்கூடாது ஹிப்பு கீழே ரொம்ப அதிகமாக தொங்கக்கூடாது இதில் என்ன இருக்குன்னா ப்ரொஃபஷன்சி பேட்ஜஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கணும் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் கீழே இருந்து மேலே போகணும் அதாவது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இந்த சாரணியர்களுக்குன்னு உள்ள இந்த கைட்ஸுக்குன்னு உள்ள யூனிஃபார்ம் பற்றி நிறைய பேர் குழப்பங்கள் இருக்குது தெளிவாக தெரிந்து கொண்டு கைட் கேப்டன்ஸு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையக்குமார்.